إن الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده يلام بل غني تركري الله تعالى من اللدي أرجله الحمد لله قال يلند الله ودي وارتي غليم محمد نبي صلى الله عليه وسلم أرنودي وري كاتليم مرالي كوندري غلين إني ميانا بيتش غليم سعودري شان راني عالمة أبرغلين تليبان أوريا دايليم كيت أمندري كيندروم الله من ما بيرم بير ودبيال சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இஜ்திமாவில் இன்னும் ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமாகவும் சிறப்பு அமர்வாகவும் இந்த பட்டிமன்றத்தை நான் பார்க்கிறேன் அதுவும் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பாக இருக்கிறது அல்ஹம்துலில்லா பிப்ரவரி 14 அன்று காதலர் தினம் என்று உலகளவில் கொண்டாடப்படும் ஆபத்தான ஹராமான இஸ்லாம் காட்டி தராத கொண்டாட்டத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆபத்தான காதலில் விழுவதற்கு காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற பட்டிமன்றத்தில் இந்த தலைப்பை பற்றி இஸ்லாத்தின் பார்வையில் சற்று சிந்தித்து பார்த்தால் இளைஞர்கள் எதிர்காலத்தின் தூண்கள் அவர்களால் சமுதாயம் பயனடைய வேண்டியதிருக்கிறது காதல் என்ற மாயையில் சிக்கி பெற்றோரின் கனவுகளை வீணாக்கி விடாதீர் என்று பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு பெற்றோர்களே காரணம் என்ற தலைப்பில் சகோதரி ராபியா அவர்களும் சகோதரி ஷகீலா அவர்களும் கற்பு விஷயத்திலும் செல்போனிலோ முகநூலிலோ தவறின் பக்கம் செல்கின்ற இளைஞர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது சூரத்து நூரிலே 19வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் இன்னல் லதீன யுஹிப்புனா அன் தஷியல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் எவர்கள் ஈமான் கொண்டுள்ளோரிடையே இத்தகைய மானக்கேடான விஷயங்களை பரவ வேண்டும் என பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை தரும் வேதனை உண்டு அல்லாஹ் யாவற்றையும் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு சமூகமே காரணம் என்ற தலைப்பில் சகோதரி சுமையா அவர்களும் சகோதரி சுஹைலா தஸ்லீம் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியபடி இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களை கேட்டுக்கொண்டு முதலாவதாக ராபியா அவர்களை அழைக்கின்றேன் அல்ஹம்துலில்லா பேசலாமா பின் ட்ராப் சைலண்டா இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன் இந்த ஃபேன் ஓடுற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தம் கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சலாம் சொல்லிட்டு அப்படியே ஒன்று நாலு ஆலிமாக்கள் புரட்சி பேசி இப்போ உடனே விழுப்புரத்தை திருத்திட போகிறது இல்லை அதனால எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு கிளம்பிடலாங்கிற முடிவு அவங்களும் எத்தனை தடவை சலாம் சொல்லி பார்த்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அஞ்சாவது தடவை தான் புரியுது எனக்கு சரி அமைதியாக்குறதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு மிக கடினப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்பி வந்து இறங்கி அப்படியே இங்கே வந்து உட்காந்துருக்குறேன் ஏன்னா இந்த ஆலிமாக்களுடைய உரை இந்த பட்டிமன்ற வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு களத்தை கையில் எடுத்து அதை சமூக புரட்சியாக மாற்றிட முடியாதாங்கிறதுக்காக என்னோட லைஃப் இன்சூரன்ஸ் வரைக்கும் கேன்சல் பண்ணி அந்த வேலைகளை எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய வைராக்கியம் சேட்டலைட் சேனல்ல பட்டிமன்ற நடுவராக இருந்து உடை கட்டுப்பாடுங்கிற நிகழ்வை 2.5 மணி நேரம் ஷூட் பண்ணதை போட முடியாதுன்னு சொன்னதுனால அல்லாவுக்காக தூக்கி எறிவோன்னு சொல்லிட்டு அவற்றையெல்லாம் தூர தூக்கி எரிஞ்சிட்டு அந்த களத்தையும் அல்லாவுக்காக துறந்தவள் அப்படிங்கிற முறையில் பட்டிமன்ற வடிவத்தில் பெண்கள் பேசுகிறாங்களாமே அப்போ கண்டிப்பாக இதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த நிகழ்வுக்கு நான் வர ஒத்துட்டு இருக்கேன் இல்லைன்னா இன்னும் 1.5 மணி நேரம் எனக்கு டைம் இருக்குது
என்னோட பயானுக்கு. அதனால இந்த மன உணர்வை புரிந்து கொண்ட பெண்கள் பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படிங்கிறத மிக நேர்த்தியாக இந்த நிகழ்வில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த மேடைக்கு நாம் தரக்கூடிய கண்ணியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்லி நான் ஆரம்பித்தேன். இடையில பேசக்கூடிய பிள்ளைகள் இந்த அந்த சைடு விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகள் இல்லை இங்க வந்து அம்மாக்களுக்கு தொந்தரவு கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இதே விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்கூல் டீச்சராக 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவள் நான்கிறத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். என்ன கையில் குச்சி மட்டும்தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் இந்த விளையாண்டுட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த செய்தியையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் அமைதியாக இருக்கவும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கும் சேர்த்தே இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரும் கை கட்டுங்க, வாயில் வரல வைங்க, யாரும் பேசாதீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறத பல இடத்துல பெரியவங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கேன்ற கவலை இருந்தாலும் கூட எல்லாமே அல்லாவுக்காக தான் செய்கிறோம். ரசூல்லாவினுடைய உம்மத்துக்களுக்காக தான் வேலை செய்கிறோம். என்னை போல் இன்னொரு பெண் கடினப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பயணம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டு ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்வும் அதன் அடிப்படையில் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஒரு அருமையான தலைப்பை பட்டிமன்றத்துக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். February 14 அப்படின்னா காதலர் தினம் அப்படின்னு உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு இன்னைக்கு இருக்க தலைமுறையெல்லாம் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய நிறைய கிஃப்ட்டும் கிரீட்டிங் கார்டுகளும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினம்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இந்த வேலண்டைன்ஸ் டே, இந்த காதலர் தினம், இந்த லவ்வர்ஸ் டே, இதெல்லாம் சமூகத்தில் குறிப்பாக மீடியாவில் சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. இன்னைக்கு காதலுங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறியிருக்கு. ஏன் காதலுங்கிறது பிரச்சனையாக மாறியிருக்கு அப்படின்னா, ரொம்ப பெரிய சமூக பிரச்சனைகளை பேசுறத தாண்டி ரொம்ப இயல்பாக ரெண்டே வரியில் புரிய வைக்கணும் அப்படின்னா, எனக்கு படித்த ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய கவிதை, இதுதான் நியூயார்க் அப்படின்ற அந்த கவிதைக்கு தலைப்பு. பெரிய கவிதை, கடைசியில் அந்த கவிதையில் ரெண்டு வரி இப்படி தான் முடியும். ஒரு 10ஆம் கிளாஸ் பிள்ளை டாக்டர்கிட்ட போய் பேசிக்கொண்டிருப்பா. அவள் கடைசி வரியில் அவள் சொல்லுவா, இன்றைக்கே கலைத்து விடுங்கள் டாக்டர், நாளைக்கு 10ஆம் வகுப்பு முதல் பரீட்சை அப்படின்னு முடியும். இது எங்கேயோ வெளிநாடுகளில் இருந்த கலாச்சாரம் இன்னைக்கு பரவி விரவி இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் பிள்ளை லவ் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு நம்ம நாட்டினுடைய நிலைமை மாறி தலையெழுத்தெல்லாம் உருண்டு பரண்டு கிடக்கு. எந்த பிள்ளைகளை பற்றியும் பெற்றோர்களால் அனுமானிக்க முடியல. ஏன் பிள்ளையா இப்படியான்னு பெற்றவங்களால் அனுமானிக்க முடியல. பிரச்சனைன்னு வந்து தெரியும் போது தான் அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் பிள்ளைகள் காதல் வயப்பட்டு படிப்பை தொலைத்து விட்டு இப்படி சிக்கி சீரழியிற இந்த நிலைமைக்கு காரணம் பெற்றோர்களா சமூகமாங்கிற ஒரு தலைப்பை இன்றைக்கு மன்றம் எடுத்திருக்கிறது. 4 ஆலிமாக்கள், மார்க்கம் தெரிந்த அறிஞர் பெருமக்கள் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய உரையை நிறைவு பகுதியில் தரலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுனால உடனடியாக ஆலிமா ராபியா அவர்களை பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும், சிறுவர் சிறுமியர்களுக்கும், எங்களுக்கு நடுவராக வருகை தந்த சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கும் என் கனிவான சலாம். அளவற்ற அருளாளனும் நிகரெல்லா அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நபியின் பஅதா. இந்த இஜிதிமாவில் ஒன்று குடும்பிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் சலாத்தை எத்தி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்து தன்னுடைய ஆட்சியை அர்ஷின் மீது அமைத்துக் கொண்ட அல்லாஹிற்கே போல் அனைத்தும் என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு காரணம் பெற்றோரா சமூகமா என்ற தலைப்பில்
நான் பேச எடுத்திருக்கின்ற தலைப்பு பெற்றோரை நடுவர் அவர்களே பிள்ளைகள் என்பவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பாடத்தை பெற்றோரிடமிருந்தே கற்றுக்கொண்டு வராங்க அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை பொறுத்தும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் பெற்றோரை பொறுத்துமே அமைது பிள்ளைகள் என்பவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னிலையில் நாம் எதை செய்து காட்டுகிறோமோ அதையே அவர்கள் பிரதிபலிப்பார்கள் அப்ப பிள்ளைகள்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமுமே நம்ம கிட்ட இருந்து தான் உருவானது என்று உணராத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றோம் ஏய் செல்லு பார்க்காத டிவி பார்க்காத கேம் விளையாடாத ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு இல்லைன்ற மாதிரி பிள்ளைங்க முன்னாடி செல்லிலையும் டிவிலையும் மூழ்கி கிடக்குறோம் அப்ப சொல்றப்ப ஒரு மாதிரி செயல்படுறப்ப ஒரு மாதிரி அம்மா இருக்காங்களே இந்த ரெண்டு விஷயமே நேர்முரணாக இருக்கே இந்த ரெண்டு விஷயத்துல அந்த பிள்ளை எதை தேர்வு செய்யும் சற்று சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே அல்லாஹ் தன் திருமறையில் அஸ்ஸஃப் அத்தியாயத்தில் கூறுகிறான் யா ஐயுஹல்லதீன ஆமனூ தகூலூ மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹ் அன் தகூலூ மா லா தஃஅலூன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்தை உண்டாக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லியிருக்கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எதை போதித்தார்களோ அதையே தம் வாழ்வில் செயல்படுத்தினாங்க அதனாலதான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே உயிரோட்டம் பெற்றது நடுவர் அவர்களே இந்த நிலை இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இல்லாதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அறிவுரையுமே அர்த்தமற்றதாகவும் சலிப்பானதுமாக மாறிடுச்சு அப்ப பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெற்றோராக நம்ம மீது இருக்குது நடுவர் அவர்களே இன்றைக்கு செல்போன் இல்லாம எந்த பிள்ளையுமே இல்லை அந்த ஆபத்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது பண வசதி இருக்கு அப்படின்றக்காக பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துறோம் அந்த பிள்ளை அதுல என்ன பாக்குது யார் கூட பேசுது யார் கூட சேட் பண்ணுது அப்படின்றத பாக்குறது கிடையாது அப்ப அந்த ஆபத்துக்கு ஆரம்பமாக இருப்பதே பெற்றோர்கள் தான் நடுவர் அவர்களே அதே போல பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துறோம் அதை என்னைக்கா நம்ம வாங்கி பாக்குறோமா இல்ல ஏன்னா நம்ம பிள்ளை மேல வச்சிருக்க அம்மாற நம்பிக்கை வாங்கி பாருங்க நீங்கள் கேட்கும் போது நம்ம பிள்ளை செல்ல தர மறுத்துட்டாலே நம்ம பிள்ளை அந்த ஆபத்திற்கு தயாராகிவிட்டா தாய்மார்களே பெண் பிள்ளைகளை முறையாக கவனிக்க தவறோம் அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்காம டிவி சினிமா பாடல் அந்த பிள்ளை தவறான வழிக்கு போக நம்மளே ஒரு வழியை கொடுக்கிறோம் ஒரு பெண் தனியாக பயணம் செய்ய அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இஸ்லாம் சொல்லும் போதே நம்ம பிள்ளைய தனியா போ உனக்கு தைரியம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொல்லலாம் ஆனா ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டார் என்றாலே அவளுடைய முழு பொறுப்புதார் யாரு பெற்றோராகிய நம்ம தான் அப்ப இந்த விஷயத்துலதான் நம்ம பிள்ளைய தவற விடுறோம் நம் பிள்ளைகளை பாதுகாக்க அல்லாஹ் தன் திருமறையில அழகிய வழிய சொல்லியிருக்கான் அத்தியாயம் அந்நூறில் இன்னும் முக்மினான பெண்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் வெட்க தலங்களை பேணி பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லியிருக்கான் அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டான் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் பிள்ளைகளாக பெற்றோராகி நம்ம மீந்தா இருக்குது நம்ம பிள்ளை பருவம் அடைந்து விட்டதா என்றாலே அம்மா நீ இப்படிதான் இருக்கணும் உன் பார்வையை தாழ்த்திக்கொள் என்று சொல்லும் ஏன் அந்த பிள்ளை பருவம் அடைந்ததுக்கு முன்னாடியே குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியரையும் தாண்டி பெற்றோர்களுக்கு தான் இருக்குதுன்றாங்க அப்ப பெற்றோர்கள் நம்ம தான் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி கொடுக்கணும் அதே போல நடுவர் அவர்களே யார் முன்னாடி நிக்கலாம் யார் முன்னாடி நிக்க கூடாது என்று சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பும் பெற்றோர்களுக்கு தான் இருக்குது பெற்றோர்களை விட வேறு யார் அழகிய முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட முடியும் நடுவர் அவர்களே ஆனா இப்ப இருக்க தாய்மார்கள்லாம் மாமா பையனா இருந்தாலும் சரி அண்ணன் மாதிரி தாமா ஃப்ரெண்டு மாதிரி தாமான்னு சொல்லி பெண்களுக்கு வெட்க உணர்வை எல்லாம் ஆக்கி கொண்டு வருகிறோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த பெண்ணே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு கீழே உட்கார்ந்துருந்தாலும் நான் எவ்வளவு செலவு பண்ணி போட்டோவும் வீடியோவும் வச்சிருக்கேன் நீ என்ன நான் குனிஞ்ச தலை நிமிடாம இருக்கேமான்னு சொல்லி அந்த நிலைமையிலும் பெண்ணை கெடுக்கக்கூடியவராக இருப்பதும் பெற்றோர்கள் தான் நடுவர் அவர்களே அதே போல இந்த குறிப்பிட்டவர்களை தவிர உங்கள் அலங்காரத்தை காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தன் திருமறையில கட்டளையிட்டு சொல்லியிருக்கான் அத்தியாயம் அந்நூறி அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டுள்ளான் என்று சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு தான் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோமா
பெண் பிள்ளைகளை தன்னந்தனியாக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்பி வைக்கிறோமே அன்னிய ஆண்களோடு பழகுவது ஹராம் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்லி அனுப்பணும் அன்னிய ஆண்களோடு பேசும்போது நீங்க இலகுவாக பேசாதீங்க கடினமான முறையில் பேசுங்க நம் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பணும் கல்வியை பற்றி இஸ்லாம் புகழ்ந்துதான் போட்டது ஒரு பெண்ணுக்கு கல்வி படிப்பணும் தட கிடையாது ஒரு பெண் பத்து வகுப்பு வரை கல்வி படிப்பு தேவைதான் ஆனா நம்ம பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் நம்ம பிள்ளைகளை தவற விடுறோம் ஒருவரது தரத்தையும் தகுதியையும் அவரது உடையை வைத்துதான் முடிவு செய்து விடலாம் என்றுதான் ஆள் பாதி ஆடை பாதி என்ற வாசகம் இருக்குது நடுவரவர்களே தற்போதைய இந்த வாசகம் தற்போதைய பெண்களுக்கு நன்றாகவே பொருந்தது ஏன்னா அந்த காலத்துல பசி ஆணி பட்னி ஆணி இருந்தப்ப அவங்கள்ட்ட இருந்த ஒரு சில ஆடைகளை வச்சு உடல் முழுவதையும் மறைச்சுக்குவாங்களாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பேஷனான உலகத்துல பசி இல்ல பட்னி இல்ல ஆடையில் எந்த விதத்தில் குறை இருக்குது ஃபேஷன் அப்படின்ற பேர்ல ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் உள்ளாட வெளியில தெரியல அளவுக்கு மேலாட நவுது மின்ஹா அந்த அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு இப்ப தாய்மார்கள் சொல்றாங்க அந்த காலத்துல நாளா புடவையதான்ப்பா கட்டியிருந்தேன் என் பிள்ளையாவது கொஞ்சம் ஃபேஷனா வளர்த்துமே சொல்லி சீர் கேட்டில் தள்ளுவதை தாய்மார்கள் தான் நடுவர் அவர்களே ஹிஜாப் அல்லாஹு அக்பர் ஹிஜாப் அல்லாஹ் கட்டளையிட்ட ஹிஜாபே இவங்க ஏன் இந்த ஹிஜாபை போட்டிருக்காங்கன்னு அப்படி நம்மளை பார்க்க சொல்ற அளவுக்கு அந்த ஹிஜாப் அல்லாஹ் கட்டளையிட்ட ஹிஜாபே இந்த உலகத்தில் பாடாய் படுகிறது நடுவர் அவர்களே நம் பெற்றோர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் அனுமதி தராமல் நம் பிள்ளை இதை எப்படி செய்யக்கூடும் தாய்மார்களே இதைத்தான் நாம் மார்க்கம் போதிக்கிறதா உண்மை மார்க்கம் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இதை செய்யலாமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தன் திருமறையில் அல் அஹ்ஜாப் அத்தியாயத்தில் கூறுகிறான் நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் உமது முக்மினான பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் மார்பின் மீது முக்காடுகளை தொங்க விடுமாறும் அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் ஏற்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில கட்டளையிட்டு சொல்லியிருக்கான் அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டான் என்பதை நம்ம இந்த காலகட்டத்தில் நடக்கிறோமா இல்ல அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டிருக்கான் அப்படின்றையாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா இல்ல இப்ப இருக்க தாய்மார்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே கண்டிக்கிறதை விட்டுட்டு வழித்தவறி போனதுக்கு அப்புறமா மகனோ மகனோ வழித்தவறி போனதுக்கு அப்புறமா என் மக ஓடி போயிட்டான் என் மக ஓடி போயிட்டான் எதற்காக அற்ப காதலுக்காகவும் அற்ப இன்பத்துக்காகவும் மார்க்கத்தை விட்டுட்டு பெற்ற தாய் தகப்பனை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு கத்துறோம் அழுது புலம்புறோம் அழுது புலமை என்ன பலன் நம்ம முதல்ல மார்க்கத்துலதான் இருக்கோமா மார்க்கம்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்றோம் போனை எடுத்து காட்டுறோம் தமிழ் குரான் வேணுமா என்னுடைய மொபைல்ல இருக்குது புகாரி ஹதீஸ் முஸ்லீம் ஹதீஸ் அபுதாவுத் ஹதீஸ் வேணுமா என்னுடைய மொபைல்ல இருக்குது 70 விதமாக ஓதக்கூடிய காரிக்களோட கிராத் வேணுமா என்னுடைய மொபைல்ல இருக்குது என்னுடைய மொபைலில் இருக்கு இருக்கு சொல்லக்கூடிய மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அது நம் வாழ்வில் இருக்கிறதா நடைமுறையில் இருக்கிறதா என்று வீட்டில் உட்கார்ந்து குரான் திலாவத் ஓதக்கூடிய பிள்ளைகள் இப்ப எங்க கார்ட்டூன்ல மூழ்கி கிடக்குறாங்க வீட்டில் மார்க்கத்தின் அமல்களால் அலங்காரம் செய்யக்கூடிய வாலிபர்கள் எங்க ஃப்ரெண்டு கூட சினிமால பார்க்க போயிருக்காங்க வீட்டை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர்கள் எங்க ஒரு நாள் தான்ப்பா லீவு ஃபுல் டே மேட்ச்லயே கழிச்சிட்டாரு குடும்ப தலைவியர்களான நீங்க என்ன செய்யறீங்க இன்னைக்கு சீரியல் என்ன வரும் நாளைக்கு சீரியல் என்ன வரும் ஐயோ பாத்துட்டு இருக்கப்ப எந்த கடை போட்டானே அப்படின்னு கவலையில இருக்கோம் நம்ம மாறணும் முதல்ல எல்லாரையும் கண்ட்ரோல் செய்ய வேண்டிய எல்லாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோராக நம்ம மீது இருக்கு அப்படிப்பட்ட பெற்றோரே நீங்கள் வாய் மூடி இருக்கும் வரை நம் பிள்ளைகளை சீர்கேட்டில் இருந்து தடுக்க முடியாது நம் பிள்ளைகளை காதல் என்னும் வலையில் சிக்கி தவிர்ப்பதை தடுக்க முடியாது பெற்றோர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் வெள்ளம் வெள்ளம் என்று கரை கடந்த பின் கதராமல் இப்போதே அதற்கு அணை போட திட்டமிடுங்கள் எனவே பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு காரணம் பெற்றோரே என்று என் தரப்பு வாதத்தை உங்கள் முன் எடுத்து வைத்துள்ளேன் நீங்கள் எங்கள் அணிக்கை தீர்ப்பளிக்க அல்லாஹ்விடம் துவா செய்தவளாக எனக்கு வாய்ப்பளித்த இஸ்லாமிய பிரச்சார பேரவைக்கு ஜஸாகல்லாஹு கைரன் கஸீரா என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு மாஷா ரொம்ப அருமையாக தங்களுடைய செய்திகளை பதிவு பண்ணாங்க இந்த விளையாடுற பிள்ளைங்களோட சத்தம்
அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சத்தம் அதையும் தாண்டி அங்க ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கு அந்த பட்டிமன்றத்தோட சத்தம் இந்த சத்தங்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு ஆலிமா அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா அப்படினு பேச வேண்டிய ஒரு சூழல் அதையும் செய்வோம் good touch bad touch பத்தி சொன்னாங்க இனி பிள்ளைகளுக்கெல்லாம் எதெல்லாம் good touch எதெல்லாம் bad touchன்னா சொல்லி தர வேண்டியது இல்ல தாய் தகப்பனை தவிர no touch don't touch யாரும் தொட வேண்டிய தேவையே இல்ல நீ ஏன் போய் இங்க தொட்டா அது வந்து நல்ல டச் இங்க எல்லாம் தொட்டா பேட் டச் னே சொல்லி தர நிலைமை எல்லாம் நாடு இல்ல பாலியல் வன்கொடுமையில இந்தியா நம்பர் 1 ல இருக்கு இந்த விழுப்புரத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் எத்தனை பிள்ளைகளின் மரணத்துக்கு நான் போயிருப்பேன் கடந்த 5 ஆண்டுகளுடைய பழைய நினைவுகளை திரும்ப எடுத்தோம் அப்படினா அவ்வளவு மோசமான நிலைமைகள் டோன்ட் டச் அவ்வளவுதான் மார்க்கம் அத தான் போதிக்குது ரொம்ப அழகா ஒரு விஷயம் நம்ம எல்லாம் சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கறமே அப்புறம் புள்ள என்ன செய்யும் இங்கே இருந்து ஆலிமா அவர்கள் பேசின ஆலிமா ராபியா அவர்கள் பேசின இந்த உரையினுடைய பிரதிபலனாக அவங்களுடைய துஆவின் மீது நம்பிக்கை கொண்டவங்களாக இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம் நேத்து வரைக்கும் என்ன நடந்துச்சு போன நொடி வரைக்கும் என்ன நடந்துச்சு விட்டுருவோம் அல்லாஹ்வுக்காக இனிமேல் சீரியல் பார்க்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணுவோம் என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுக்காக எதையோ விட்டு கொடுத்த உயிரையும் கொடுத்த அந்த சஹாபாக்களுடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் நான் அப்படியெல்லாம் உங்க உயிரை கொடுங்கன்னா நான் சொல்ல வரல சீரியலை விட்டு கொடுத்துருங்க இங்க இருக்க அத்தனை பெண்களும் வெளியில இருக்கவங்களை விட்டுருவோம் இதை காணொளியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் சேர்த்தே இதை இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவளாக பரிதவிப்பு கொண்டவளாக நான் இதை கேட்கிறேன் இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இந்த நொடி ஒரு உறுதிமொழி எடுப்போம் அல்லாவினுடைய மேலான அருளின் மீது ஆதரவு வைத்தவளாய் கேட்கிறேன் சீரியல் பார்க்கறத விட்டுறலாம் சத்தமா ஒரு தடவை இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க பார்ப்போம் பத்தல சத்தம் இன்னொரு தடவை சத்தமா இன்ஷா அல்லாஹ் முதல்ல நியத்து வைப்போம் நம்ம சீரியல் பார்க்காம இருப்போம் அப்படின்னு நியத்து வைப்போம் அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவான் நியத்து வைக்கிறதுக்கே யோசிச்சோம்னா பிறகு எங்கே இருந்து மாற்றத்தை நோக்கி நகர்றது நான் நம்புறேன் இந்த கூட்டத்திற்கு வந்து உளப்பூர்வமாக நியத்து வைத்த அத்தனை பெண்மணிகளும் சீரியல்கிற இப்லீஸிடம் இருந்து தன்னை தடுத்து கொள்வார்கள் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வான்னு நம்புறேன் இந்த இந்த பட்டிமன்றத்தோட மிகப்பெரிய வெற்றியாக இந்த விஷயம் அமைஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்க வீடுகளில் நடக்கும் ஆமீன் அப்போ ரொம்ப அருமையான செய்திகளை அவங்க வச்சாங்க அந்த சீரியல் பார்க்கறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்களை பாய்சன் ஆகும் அதுல ஒருத்தர் செத்து போயிருப்பாரு 7 நாளா குணத்தை எடுக்க மாட்டான் 7 நாளா மையத்தை வச்சுக்கிட்டு வர்றவங்க போறவங்க அழுகிறவங்க பஞ்சாயத்துன்னு நம்மளும் 7 நாளா வீட்டுல துக்கம் கொண்டாடிட்டு இருப்போம் அது நமக்கே தெரியாது நம்ம மனநிலை அப்படிதான் ஆயிரும் பாய்சன் பண்ணிடுவான் அங்க சண்டை போட்டா நம்ம மனநிலை அது மாதிரிதான் இருக்கும் அந்த உணர்வோட நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உங்க கரண்டி வழியா அந்த உணர்வு கடத்தப்படும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கே தெரியாம பொறாமையையும் வஞ்சனையையும் இப்லீஸ் தனங்களையும் உங்க கரண்டி வழியா நீங்க சமைச்சு கொடுக்கிற உணவின் வழியாக உங்கள் உணர்வுகள் கடத்தப்படுது அப்ப சீரியல் எவ்வளவு ஆபத்தானது இன்னைக்கு நியத்து வச்சிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அதை கபூல் செய்து தருவானாக பெற்றோர்கள் நீங்க பேசுறீங்க அவங்க என்ன செய்வாங்க பாவம் சமூகம் தான் காரணம் அப்படின்னு பேசுறதுக்காக ஆலிமா சுமையா அவர்கள் வர்றாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما
الحمد لله الحمد لله رب العالمين என் உடன் பிறவ சகோதர சகோதரிகளே சிறுவர் சிறுமியர்களே மழலை செல்வங்களே மற்றும் நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அழகிய சலாத்தினை கூறிக்கொண்டு பெண் பிள்ளை காதலால் சீரழிவதற்கு காரணம் சமூகம் தான் என்ற காரணத்தின் கீழ் ஒரு சிறிய குறிப்பினை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தலைப்பை பற்றி நான் பட்டிமன்றம் பேச போகிறேன் என்று கூறியதும் எனக்கான ஒரு கேள்வி என்னவென்றால் நீ ஏன் சமூகம்தான் காரணம் என்று கூறுகிறாய் என்றார்கள் நான் அவர்களிடம் ஏன் சமூகத்தை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் என்று கேட்டேன் நடுவர் அவர்களே நான் அவர்களிடம் கேட்ட கேள்வி சரிதானே ஏனென்றால் எந்த ஒரு பெற்றோரும் பெண் பிள்ளையை நீ அண்ணி ஆணுடன் பழகு என்றோ நீ காதலி என்றோ கூறுவதில்லை ஏன் அதை அவர்கள் அனுமதிப்பது கூட இல்லை இன்னும் அதை அவர்களுக்கு தெரிய வந்தால் தடுக்கத்தானே முயற்சிக்கிறார்கள் அதை ஆதரிப்பதில்லையே அப்படி இருக்கையில் நாம் பெற்றோர்களை எப்படி குறை கூற முடியும் எப்படி குறை கூற முடியும் பாவம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவளை படிக்க அனுப்பிட்டு படும் பாடு இருக்கே அல்லாஹ்வே அதை கூற வார்த்தைகளே இல்லை நினைக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் தான் வருகிறது ஒரு பிள்ளையை படிக்க அனுப்பிவிட்டோ வேலைக்கு அனுப்பிவிட்டோ படும் வரும்பொழுது நேரம் ஆகிவிடுமோ என்ற காலம் போய் இன்று பெண் பிள்ளை வீடு திரும்புமா என்ற காலமே வந்துவிட்டது அந்த நிலையில் தானே சமூகம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நாம் எப்படி பெற்றோர்களை கூற முடியும் நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை எந்த அளவிற்கு சமூகம் சீர்கெட்டு சீரழிந்து உள்ளது என்பது அந்த பிள்ளையை இப்படி ஒரு காலகட்டத்தில் படிக்க அனுப்பிவிட்டாலோ வேலைக்கு அனுப்பிவிட்டாலோ அந்த பெண்ணின் மனதை கலைக்க சில பேர் அவள் அதை வாழ்க்கையை சில அழிக்க சில பேர் என்ற ஒரு கூட்டமே நம்மை சுட்டி இருந்து கொண்டிருக்கிறது முதலில் நட்பு என்ற பெயரில் ஆரம்பிப்பது பிறகு தொட்டு பேசி அவளது முழு கவனத்தையும் தன் மீது ஈர்த்து நம்பிக்கை கொள்ள வைத்து அவளது கவனங்களை எல்லாம் ஈர்த்து அவளிடம் மொபைல் நம்பரை வாங்க வேண்டியது பிறகு மெசேஜ் அடுத்தது கால் அடுத்தது வீடியோ கால் பிறகு பிரைவேட் போட்டோ அவளது அந்தரங்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பின்பு அவளது வாழ்க்கையை சீரழிப்பது நடுவர் அவர்களே இவற்றை நான் மட்டும் கூறவில்லை இவற்றை நான் மட்டும் கூறவில்லை 2016 பிராக்டிக்கல் சைக்காலஜி என்ற வெப்சைட் துவங்கப்பட்டிருக்கிறது அதில் டிசம்பர் 8 2022 வெளியான செய்தி இது 2022 வெளியான செய்தி இது இப்படி இருக்கையில் எதிரணியில் உள்ள சகோதரிகள் கூறுகிறார்கள் பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் போனில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டுமாம் பாவம் பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளை என்ன செய்கிறது என்று தானே பார்க்க முடியும் அவள் வெளியே சென்று என்ன செய்கிறார்கள் என்றா பார்க்க முடியும் ஆன்லைன் கிளாஸுக்காக என்று போனை வாங்கி கொடுத்து அதில் அவள் படிக்கத்தான் செய்கிறாளா அல்லது இப்படி சீரழியும் செயல்களில் ஈடுபடுகிறாளா என்று யாருக்கு தெரியும் இதற்கு உதாரணம் கோயம்புத்தூர் பொன்தாரணி கேசே நமக்கு போதுமே பேருக்குத்தான் போனில் ஆன்லைன் கிளாஸ் பிறகு அவளது வாழ்க்கையே அடியும் அளவிற்கு அவளது நிலை தள்ளப்பட்டு விட்டது இதில் தள்ளப்பட்டு விட்டதா அல்லது அவளே போய் வீழ்ந்து விட்டாளா என்றும் கூட தெரியவில்லை அந்த அளவிற்கு அவளது மரணம் நிலை தள்ளப்பட்டு விட்டது இதில் அவளும் தான் சில காரியங்களுக்கு ஒத்துழைத்தாள் என்று அவளுக்கு நீதியும் கிடைக்காமல் போய்விட்டது இது தேவையா இது தேவையா பெண் பிள்ளைகளே பெண் பிள்ளைகளே உணர்ந்து கொள்ளுங்கள் போன் என்பது நமக்கு அவசியமான ஒன்றுதான் ஆனால் அதில் நல்ல காரியங்களும் இருக்கும் தவறான காரியங்களும் இருக்கும் அதில் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நமது கையில் தான் இருக்கிறது அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான் அல் பக்ரா 168 வசனத்தில் கூறுகிறான் ஷைத்தானின் அடிசுவர்களை பின்பற்றாதீர்கள் இன்னஹு லகும் அதுவும் முபீன் ஏனென்றால்
நிச்சயமாக அவனே உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். அல்லாஹ் கூறியவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. பெண் பிள்ளைகளே, நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை மட்டுமா, இவை மட்டுமா சைத்தானின் அடிசுவர்கள்? ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறி முக்கிய தேவையான காரணம் இல்லாமல் தன் ஹிஜாபை கலட்டி விட்டாள் என்றாலே அவள் சமூகத்தால் கவரப்பட்டு விட்டாள் என்ற அர்த்தம். பாவம் பெற்றோர்கள், நம் பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஹிஜாபுடன் தான் செல்கிறாள் என்று நம்பி நாம் மீண்டும் திரும்பி வரும் வரை நம் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு காத்திருப்பார்கள். அப்படித்தானே, நாம் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஹிஜாபுடன் தானே செல்கிறோம் பெண் பிள்ளைகளே? ஆனால் இந்த சமூகமானது எப்படிப்பட்ட ஒரு சீர்கேட்டினை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இங்குள்ள பாண்டிச்சேரி நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு இடம்தான். வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவதற்கோ ஃபேமிலியோடு சுற்றி பார்ப்பதற்கோ ஒரு சுற்றுலா தலமாக உள்ளது பாண்டிச்சேரி. ஆனால் அங்கு விழுப்புரத்தில் உள்ள, இங்கு விழுப்புரத்தில் உள்ள பெண்களே போகும் போது ஹிஜாபுடன் சென்று பாதி வழியில் ஹிஜாபை ரிமூவ் செய்து விடுகிறாளாம், கலட்டி விட்டு காலில் மெட்டி அணிந்து கொள்கிறாளாம். யாராவது கேட்டால் நாங்கள் கப்பல் சென்று கூறிக்கொள்கிறார்களாம். இந்த நிலை இன்றும் வருத்தத்திற்குற ஒரு செய்தி நமது காதுகளில் வந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர் அவர்களே. அப்படி இருக்கையில் நாம் பெற்றோர்களை எப்படி குறை கூற முடியும்? நீ பாதி வழியில போய் ஹிஜாபை கலட்டி விடுமா என்று பெற்றோர்களா கூறுகிறார்கள்? பெண் பிள்ளைகளே, உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஹிஜாப் என்பது கலட்டுகிறோம் என்றால் நாம் சைத்தானுடைய அடிசுவர்களை முழுமையாக பின்பற்றி விட்டோம், விபச்சாரத்திற்கான ஒரு பகுதியை ஆரம்பித்து விட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தவறான பார்வையும் பேச்சும் தவறான சிந்தனையும் விபச்சாரத்தின் ஒரு பகுதி என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வே, அந்த விபச்சாரத்திற்கு மறுமையில் நாளில் நாம் பதில் கூற முடியாத நிலை நமக்கு வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மட்டுமா கூறுகிறார்கள்? அல்லாஹ்வே கூறுகிறான். பனி இஸ்ராயல் 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக மறுமை நாளில் நம் அனைவருக்குமே நமது பார்வை புலனும் செவி புலனும் இதயமும் கூட அதன் செயல்களுக்கு ஏற்ப பதில் கேள்வி கேட்கப்படும். அப்படிப்பட்ட மறுமை நாளில் அல்லாஹுவின் முன் நாம் பதில் கூற முடியாத நிலை நமக்கு வேண்டுமா? அறிந்து கொள்ளுங்கள், நிலை நமக்கு வேண்டுமா என்று அறிந்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளே, நம்முடன் இருக்கும் சகோதரி பெண் தோழிகள் கூறுவார்கள் தான், நீ எப்படி இந்த ஹிஜாபை அணிந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு வேர்க்கவில்லையா? உனது உரிமை இது தடுக்கவில்லையா? உனது பிரைவசியை தடுக்கவில்லையா என்று கூறுவார்கள். இன்னும் கூறுவார்கள், நாங்கெல்லாம் எங்களுக்கு பிடித்த ஆடையை தானே அறிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் விருப்பப்படும் ஆடையை தானே அணிந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள். அவர்களிடம் கூறுங்கள், இதுவே எனது பாதுகாப்பு கேடயம், இதுவே எனது மானத்திற்கான பாதுகாப்பு கேடயம் என்று கூறுங்கள். முடிந்தால் அவர்களிடத்தில் நீங்களும் என்னை போன்று ஹிஜாப் அணியுங்கள், இந்த சமூகத்தில், இந்த கேடு கெட்ட சமூகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கூறுங்கள். பெண் பிள்ளைகளே, நடுவர் அவர்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், நான் கூறியவை மட்டும் பத்தாது, இந்த பெண் பிள்ளைகளிடம் ஹிஜாப் என்பது எவ்வளவு முக்கியம் என்றும் இந்த சமூகம் எப்படி சீர்கேட்டு சீரழிந்துள்ளது என்றும் அறிவுரை கூறி இந்த சமூகம் தான் பெண் பிள்ளை காதலால் சீரழிவதற்கு காரணம் என்று தீர்ப்பளிக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். சகோதரி, அவங்க பேசும்போதே அவங்களோட பதட்டம் தெரியுது இல்லையா? இந்த பதட்டம் அவங்களோடது மட்டுமா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மாவோட பதட்டமும். எவ்வளோ அறிவு, அல்லாஹ் கொடுத்த அறிவை இந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் ஹிஜாபை கலத்திட்டு மெட்டி போட்டுறதாம்மா. நாங்கள் கப்பல்ஸ் இல்லை,
கிராமத்துங்கள்ல நிறைய இடத்துல இது மாதிரி சொல்லுவாங்க அறிவுல தீய கொளுத்தி வைக்க அப்படினு அது மாதிரி இருக்கு இந்த அறிவை வைத்து கொண்டு இப்லீஸ் தனம் செய்யறதலயும் சேட்ட பண்றதலயும் உங்க அறிவை பயன்படுத்தணும் நினைக்கிற நீங்க என்னைக்காவது வாழ்க்கையில அம்மா அப்பா சொல் பேச்ச கேக்குறதுல இந்த அறிவை பயன்படுத்தணுமே நினைச்சிருந்தா பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல 1200 வீடியோஸ் பாலியல் ரீதியில வெளியேறி இருக்காது அத்தனை பிள்ளைங்க செத்து போயிருக்க மாட்டாங்க நான் பொள்ளாச்சில இருந்து வர்றேன் போ அங்கேயே முகாமிட்டு பணியை தொடங்கணும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளரா 2500 ரூபா காசு எடுத்துக்கிட்டு நானும் வேட்பாளராக நிற்க போகிறேன் எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்னு சொன்ன ஆள் நான் எனக்கு எதிராக அங்கே சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்கக்கூடிய கட்சிக்காரங்கள்லாம் 2.5 கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும்ன்ட்டு நிற்கிறாங்க நான் 2500 ரூபா காசோட போகிறேன் நான் தான் வேட்பாளர்ன்ட்டு சுயேட்சையாக நிற்கிறேன்னு என்ன காரணம் 1200 வீடியோஸ் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களை ஏமாத்தி காதல்ங்கிற பேர்ல கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு கேமராவை வச்சு 20 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய சீரழிச்சு அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட தாய் தகப்பனுக்கு அனுப்பி நீ நகை கொடு பணம் கொடுன்னு சொல்லி வாங்கி கோடீஸ்வரர்களான அயோக்கிய தருதலைகள் நிறைந்திருந்த இடம் அந்த இடம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குற்றவாளிகள் எங்க என்ன தண்டனை கிடைச்சது யாராவது ஒரு குற்றவாளிக்கு இது வரைக்கும் தண்டனை கிடைச்சதா அதில் தலையிட்ட அரசியல் வியாதிகளுக்கு ஏதாவது ஒரு அரஸ்ட் ஒரு கைது நடவடிக்கை எதுவுமே இல்லை அங்க போய் அவங்களை எதிர்த்து நிக்கிறேனா என்ன ஒரு தைரியம் இருக்கணும் எப்படி இது சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா வாழ்க்கையில நான் வாங்கின அடி ஒவ்வொருத்தரையும் நம்பி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரையும் நம்பி கடைசியில மனிதர்களே ஏமாச்சுக்காரர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள்ங்கிறத நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில பல கொடுமைகளை நான் கடந்து வந்திருக்கேங்கும் போது அப்ப இதை இதை ஒரு வலிமையாக ஒரு பெண் எதிர்க்கலைன்னா ஒரு பெண் கேண்டிடேட் கூட அங்க வலிமையாக இல்லை அப்ப நம்ம போவோம் கேண்டிடேட்டான்னு சொல்லி தான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அங்க போனேன் அதுக்கப்புறம் அங்க ஒரு தாய் வந்தாமா ஒரு தாய் வந்தா அவ என்ன தெரியுமா வேலை செய்யறா டாய்லெட் கிளீன் பண்ற வேலையை செய்யறா கழிப்பறைகளை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் வீடு சேரி பகுதிக்குள்ள இருக்குது தகர சீட்டுல தான் அந்த வீடு போட்டிருக்கு அந்த வீடுகளுக்கெல்லாம் நான் நேர்ல போய் பார்வையிட்டவள்ங்கிற முறையில என்னால கண்ணீரை இப்ப நினைக்கும் போதும் பேசும்போது கூட கட்டுப்படுத்த முடியல அவளுடைய மகள் 10ஆம் கிளாஸ்ல வாங்கின மதிப்பெண்கள் என்ன தெரியுமா 480 500க்கு 480 மார்க் வாங்குறா ரேங்க் ஹோல்டர் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறா அந்த சமயத்துல தான் இந்த இப்லீசுகள் இந்த தருதலைகள் காதல்ங்கிற வலைய வீசி Facebook மூலமா அந்த பிள்ளைய பிடிச்சு ரொம்ப நல்லவனா தன்னை காமிச்சுக்கிட்டு கடைசியில இந்த சிக்கல்ல அந்த பிள்ளையும் சிக்க வச்சு வீடியோ எடுக்கப்படுது இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு ஐயோ நம்ம அம்மாக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் நான் என்ன சொல்லி அவ மானத்தை காப்பாத்துவேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சா இப்படி நடந்துருச்சே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன செய்யறது கடைசியில தற்கொலை செய்து இறந்து போனாள் கையில வந்து பிளேடால கிழிச்சுக்கிட்டு செத்து போனா அந்த தாய் என்கிட்ட வந்து சொல்லி கதறி அழுதா மா என் புள்ள போயிட்டா என் புள்ள பேரை சொல்ல வேண்டாம் என் பேரை சொல்ல வேண்டாம் ஆனா ஊர் ஊரா அந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள் என் புள்ள செத்த மாதிரி இனி ஒரு பிள்ளையும் சாகக்கூடாதுங்கிற வாக்குமூலத்தை அந்த தாய் என்னிடம் தந்தா அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய வைராக்கியத்தை எடுத்தேன் அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என் கையில இஸ்லாத்தை தந்தான் இதுக்கான பிரிவென்டிவ் பாதுகாப்பு அத்தனை நடவடிக்கையும் இஸ்லாம் மட்டும்தான் உலகத்துல தந்திருக்கு நான் போகிற இடங்கள்ல அத்தனை மேடைகள்லையும் உலக நாடுகள் முழுதலையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு பெண் பாதுகாப்பாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழிமுறை ஒரே பாதை இஸ்லாம் மட்டும்தான் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமிச்சு கொடுத்த வழிமுறைகள் மட்டும்தான் இந்த தாயினுடைய இந்த வாக்குமூலத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் என் கையில இஸ்லாத்தை தர்றான் அதான் இவங்க வந்து பதிவு பண்ணாங்க அவங்க பேசின விஷயங்களுக்குள்ள முழுதும் அந்த கவலை தான் இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கை முழுக்க இதை நோக்கியே நான் நகர்ந்து போய் கொண்டிருந்தாலும்
இவர்கள் பேசி கேக்குறது அப்படிங்கறது ஏனா மார்க்கம் படித்த அறிஞர்கள் அவங்க பேசி கேக்குறதுங்கிறது கூடுதல் வலிமைதான் நீங்க என்னதான் சமூகம்னு சொன்னாலும் முக்கியமானவங்க பெற்றோர்கள் தானே அப்ப பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம்னு நிறைவு உரை தருவதற்காக சகிலா அவர்கள் ஆலிமா வாங்க உற்சாகமா ஒரு தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்களேன் ஏன்னா நான் வழக்கமா எல்லா இடத்துலயும் கைத்தட்ட சொல்லுவேன் சில இடத்துல என்னன்னா கைத்தட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப எப்படி உங்களை ஒருங்கிணைக்கிறது சில பேருக்கு தூக்கம் கூட வரும் இப்ப நேரத்துல வேற சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால கூட்டத்தை அந்த மூளையினுடைய கவனத்தை செதறாம வச்சிருக்கணுங்கிறக்காக சொல்ல சொல்றது உண்டு சோ இன்னொரு தடவை உற்சாகமா அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு Alhamdulillah nahmadahu wa nasta'inuhu wa nasta'ighfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina amma ba'd a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhalladhina amanu qu anfusakum wa ahlikum nara ellam valla ganniyam nirinde allahvi nalladiyargale islamiye thaimargale sagodrigale இந்த சபையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு நன்றி பாராட்டியுள்ளாக பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு காரணம் பெற்றோர்களா சமுதாயத்தோர்களா என்ற இந்த பட்டிமன்ற தலைப்பில் பெற்றோர்களே என்ற என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்க இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நடுவர் அவர்களே பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு காரணம் சமுதாயம்தான் என்று எதிரணியினர் எடுத்திருக்கும் வாதம் சாத்தியம்தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளை சாலிஹான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பெற்றோர்களான நம் கையில் கொடுத்திருக்கும் போது நாம் சமுதாயத்தை விரல் நீட்டி பேசுவது நியாயமா நம்மளுடைய குழந்தைகளை இந்த சமுதாய சீர்கேட்டில் இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நம்முடையது இல்லையா அல்லாஹ் தலா தன் திருமறையில் கூறியிருக்கிறான் சூரத்துல் தஹ்ரீம்ல 6வது வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வாஹலிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான் நம்மளுடைய பிள்ளைகளை தவறான பாதையிலிருந்து காத்து மார்க்க அடிப்படையில் வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறான் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்கள் பக்குவமான வயசு வரவறியும் அவர்கள் வளர வளர அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று ஒரு தாய் தான் சொல்லிக் கொடுப்பாள் தாயோட மடிதான் முதல் மதரசா என்று கூறுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு பெண் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கறோம்ன்ற பேர்ல நம்ம என்ன செய்யறோம் அவர்கள் கேட்கறது எல்லாம் வாங்கி தரோம் அவங்க ஆசைப்படுறத நம்ம நிறைவேற்றி வைக்கிறோம் அவர்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி ராபியா அவர்கள் பிள்ளைகளை எவ்வாறு கவனிக்கப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக சுட்டி காட்டினார்கள் சகோதரி சுமையா அவர்கள் பெற்றோர்களா வழிகேட்டுக்கு காரணம் என்று கேள்வி எழுப்பினார்கள் தவறான பாதையை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை சரியான பாதையை பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை எங்களது வாதம் நாங்களும் இதைத்தான் கூறுகிறோம் நடுவர் அவர்களே என்னைக்காவது பெற்றோர்களான நாம நம்மளோட குழந்தைங்களை நம்ம கூட உட்கார வச்சுட்டு இந்த சமுதாயத்துல இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி பத்தி நம்ம பேசியிருப்போமா இஸ்லாம்னா என்ன ஹலால்னா என்ன ஹராம்னா என்னன்றத பத்தி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை குரான் ஓதனா போதும் என் பிள்ளை ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை யாச்சு குரான் ஓதி முடிச்சுட்டா போதும் இதைத்தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம் மார்க்கத்துக்கு இது போதுமானதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்த உடனேவோ நம்ம சமுதாயத்துல ஒப்படைச்சிடறோம் இல்லை மாறாக அவர்களுக்கு ஒரு 5-10 வயது வரை பெற்றோர்களை சுற்றி தான் வளர்கிறார்கள் அவர்களுடைய பொறுப்பு தாய் தந்தையை சார்ந்தது ஒரு பிள்ளை குரான் ஓதுறாங்க ஒரு சூரா மரணம் செய்யறாங்கன்னா எடுத்தோடனே அந்த குழந்தைகளுக்கு அந்த நினைவாற்றல் வந்துருதா அவர்களுக்கு அடிப்படை கல்வி அலிஃபா தான் அதே போலதான் அடிப்படை மார்க்க நுண்ணறிவை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன்
உணவுல எப்படி ஹலால் ஹராம் இருக்கிறதோ அதே போல நம்ம இஸ்லாத்துல அன்னி ஆண்களின் யாரோட பேசணும் யாரோட பழகணும் யாரோட தனிமையில் இருக்கணும் யாரோட பிரயாணம் செய்யணும் இஸ்லாம் வழிவகுத்து காட்டியிருக்கிறது. இந்த சமுதாயம் இந்த கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாவது அம்மா நேசிக்காதனால் மகன் தற்கொலை என்ற செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? மாறாக காதலி நேசிக்காதனால் காதலன் தற்கொலை, மகனோ அல்லது மகளோ ஓடி போய்விட்டதால் பெற்றோர்கள் தற்கொலை, அவமானம் தாங்க முடியாமல் தொழிலதிபர் குடும்பத்தினர் தற்கொலை, இந்த செய்தி தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன் இந்த பிப்ரவரி 14 தேர்வு செய்யப்பட்டது? எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத இந்த நாள் இன்றைக்கு பல பெண்களின் கற்பு பறிப்போர்க்கும் நாளாக மாறிவிட்டது அல்லவா? பெற்றோர்கள் செய்யும் மிக பெரிய தவறு பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறதாங்க. ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குவதை நிறுத்தினால்தான் இன்றைக்கு நம்மளுடைய பெண் பிள்ளைகளை இந்த பிப்ரவரி 14 தேதி கற்பு பறிப்போகும் நாளாக மாறிவிடாமல் தடுக்கலாம் அல்லவா? நடுவர் அவர்களே, நான் இதைத்தான் கூறுகிறேன். ஒரு ஆண் பிள்ளையை ஒரு பெற்றோர் பாதுகாப்பாக ஒழுக்கத்துடன் வளர்த்திருந்தால் 10 பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் சில பெற்றோர்களை தான் கூறுகிறேன். ஆரம்பத்திலே காதல் சீர்கேட்டை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் பிள்ளைகளை பறிக்கொடுக்கும் அவல நிலை பெற்றோர்களுக்கு ஏற்படுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இப்ப உதாரணமா இந்த உலகத்துல கொரோனா என்ற கொடிய வியாதி பரவி வந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்தோம்? பிள்ளைங்க வெளியே போறாங்கன்னா மாஸ்க் போட்டு போப்பா, நீ அடிக்கடி சானிடைசர் போட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணு, சுத்தம் பண்ணு, வீட்டுக்கு வரிய ஹேண்ட் வாஷ் போட்டு கை காலை சுத்தமா கழிட்டு வந்து சாப்பாட்டுல கை வை. பெற்றோர் வாகிய நாம் தானே சொல்லி கொடுத்தோம். இந்த உலகத்துல பரவி வந்துட்டு இருக்க வியாதிக்கு இவ்வளவு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் அல்லவா? அப்ப இந்த சமுதாய சீர்கேட்டு பெற்றோர்களாக நாம் தானே சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்பத்திலே அந்த குழந்தைங்களுக்கு மார்க்க நுண்ணறிவை புகுத்த வேண்டியது பெற்றோர்கள் நம்மளுடைய கடமை அல்லவா? பசுமரத்தின் ஆணி அறைவது போல் என்று கூறுவார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று கூறுவார்கள். ஆரம்பத்திலே காதல் சீர்கேட்டை பிள்ளைகளுக்கு புரிய வைத்திருந்தால் பிள்ளைகளை பறிக்கொடுக்கும் அவல நிலை ஏற்படுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் உபதேசம் செய்தார்கள். எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, உனக்கு ஏற்படுவதை நீ சகித்துக்கொள், அது மாபெரும் அநீதியாகும் என்று அழகிய முறையில் உபதேசம் செய்தார்கள். இந்த மாதிரியான உபதேசங்கள் நம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருப்போமா? ஒரு நாளாச்சும் ஒரு அறிவுரையை நம்ம கொடுத்திருப்போமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சம்பவத்தை நான் நினைவு கூறுகிறேன். அன்றைய காலகட்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு நாள் இரவு கனவு கண்டார்கள். அதாவது தன் மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டார்கள். மறுநாள் காலையில் தன் மகனை அழைத்து கூறுகிறார்கள், மகனே, நேற்று இரவு நான் இந்த கனவு கண்டேன். இஸ்மாயில் நபி கேட்கிறார்கள், தந்தையே, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததா என்று கேட்டார்கள். ஆம் என்று கூறியவுடன் அப்படியே செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள் சமுதாயமே சீர்கேட்டில் இருந்துச்சு, சிலை வணக்கத்தை வணங்கி கொண்டிருந்தது, எது தெய்வமே என்று புரியாமல் இருந்தார்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தில் வளர்ந்த இஸ்மாயில் நபி அந்த சிறு வயதில் அவருடைய சிறிதும் அஞ்சாமல் அவருடைய ஈமான் எக்கையில் உறுதியாக இருந்தார். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்தில் நீங்க பார்க்காத பிரச்சனை இல்லை, நீங்க சந்திக்காத பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளை ஒரு தவறை செய்துவிட்டால் பெற்றோர்களே, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்கள், பிள்ளைகளை கண்காணிங்கள் என்று பதறிக்கிறோம் அல்லவா? சமுதாயத்தில் 1000 பிரச்சனை நடக்கும், 1000 கேவலங்கள் நடக்கும். அதை விட்டு தவிர்ந்தவர்களாக நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்ளணுமே தவிர, நம்முடைய சீர்கேட்டுக்கு இந்த சமுதாயம் தான் என்ற சமுதாயத்தை கூறக்கி விடுவது எல்லளவு நியாயம் இல்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நியாயமானவன், தீர்ப்பு நியாயத்தின் பக்கமே வழங்கப்படும். எனவே பிள்ளைகள் காதலில் விழுந்து சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான் என்று வாதித்தவர்களாக என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன்.
واهير الدعوان عن الحمد لله رب العالمين برحمتك يا رحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام. الله أكبر. எல்லாரும் மூச்சு பிடிச்சிட்டு பேசுறது பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஒருவேளை மெதுவா பேசுறோமோ அப்படின்ட்டு ஒரு விதமான பதட்டத்தோட தான் அந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. உள்ள நிறைய வேதனைகள். அவங்க பேசுனதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க, கவனிச்சிங்களா? தாயின் மடிதான் ஒரு பிள்ளைக்கு முதல் மதரசா. எவ்வளோ அழகான ஒரு செய்தி இல்லை? தாயின் காலடியில் தான் சுவனம் உள்ளது அப்படிங்கிற செய்திக்கு அடுத்து இந்த செய்தி இங்கே தான் நான் கேள்விப்படுறேன். தாயின் மடிதான் முதல் மதரசா. இந்த கருத்துக்களை நிறைய கேட்டிருப்போம், அது அழகாக கோர்த்து இங்கே சொன்னாங்க இல்லையா, மாஷால்லா. அப்போ இங்கே இருக்க அம்மாக்கள்லாம் அவங்கவுங்களும் ஒரு மதரசா தான். மேடையில் இருக்கவங்க, கேட்குறவங்க, பார்க்குறவங்க எல்லாருமே, எல்லா அம்மாக்களும் ஒரு கல்வி நிறுவனம் தான். அப்போ கல்வி நிறுவனம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், கல்வி நிறுவனம் எவ்வளவு அறிவாற்றலோட இருக்கணும், கல்வி நிறுவனம் எத்தனை ஹலாலா இருக்கணும், கல்வி நிறுவனம் மேக்கப் பண்ணலாமா, கல்வி நிறுவனத்துல நிறைய நகை சேர்க்கலாமா, கல்வி நிறுவனத்தோட கஜானால ஒரு 20-25 பட்டு புடவை இருக்கலாமா, கல்வி நிறுவனத்துக்கு நிறைய சொத்து இருக்கலாமா, கல்வி நிறுவனம் எதற்காக ஆசைப்படலாம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் தாயின் மடி ஒவ்வொரு பிள்ளைக்கும் முதல் மதரசாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமாக அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை தாய்மடி தியாகம் நிறைந்ததாக இருந்தால் பிள்ளைகளும் ஒரு வேளை தியாகம் செய்ய தயாராகி இந்த சமூகத்தில் சிறந்த பிள்ளைகளாக ஒரு வேளை வளருவாங்களோ. அப்போ தாய்மடியில் இங்கே தியாகம்ங்கிற உணர்வு ஒரு வேளை குறைஞ்சிருக்காங்கிற விஷயத்தை தான் அவங்க கேள்வியாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, சமூகம்தான் என்று நிறைவு செய்தியை வழங்குவதற்காக ஆலிமா சுகைனா அவர்கள் வாங்க. ஒரு தடவை உற்சாகமா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அவங்க உரைக்கு நம்ம தொடக்கத்தை கொடுப்போம். அல்லாஹ் அக்பர். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. இங்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களுக்கும் பாசத்திற்குரிய சகோதரிகளுக்கும் இந்த சபையில் நிரம்பி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கும் சகோதரி சபரிமாலா அவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பிள்ளைகள் காதலில் விழுவதற்கு காரணம் சமூகமே என்ற தலைப்பின் கீழ் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை எடுத்ததால தான் நான் சமூகம் அப்படின்னு சொல்லி பேச வரல. உண்மையான காரணம் சமூகம்தான். நமது நடுவர் அவர்கள் சமூக ஆர்வலர் அப்படின்றதை தாண்டி இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளையும் அவர்கள் புத்தகத்திலே அவர்கள் எழுதியிருந்தார்களே. அனிதாவின் மரணம் முதல், சஃபியாவின் மரணம் முதல், ஜுனைதுகான் என்ற சிறுவனின் மரணம் முதல், ஆசிஃபா என்ற சிறுமியின் மரணம் முதல், அத்தனையும் அவர்கள் புத்தகத்திலே அவர்கள் கண்ணீராக எழுதியிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள் நன்றாக தெரிந்திருக்கும். அதனால் இந்த தலைப்பை எடுத்து பேச வரும்பொழுது எனக்குள் ஒரு துணிச்சலும் வேகமும் வருகிறது. எதற்காக அவர்களுடைய புத்தகத்தில் உள்ளதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, தானே நல்ல வழியில் சென்று முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த சமூகம் அந்த பிள்ளையை முன்னேற விடுவதில்லை. எதிரணியில் இருக்கிறவங்க நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நம்ம பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பெற்றோர்களையே குறை கூறும் விதமாக அவர்களுடைய பேச்சு உள்ளது. இந்த சமூகம் சீர்கெட்டு உள்ளது. எந்த பெற்றோரும் பிள்ளைகளை வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இந்த சமுதாயம் தான் அந்த பிள்ளைய வந்து அந்த காதல் என்ற வலையில வந்து விழ வைக்குது. அப்போ காதல் அப்படின்னாலே தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. திருமணத்திற்கு பின் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நேசிக்கலாம். இதுவே உண்மையான நிலையான காதல். ச
சமூகம் மாறியே ஆக வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். இதற்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்தில் ராதுடைய ஒரு வசனத்தில் கூறியுள்ளான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பியன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து பெற்றோர்கள் மாறணும்னு சொல்லி சொல்லல, சமுதாயம் தான் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நடுவரவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தீர்ப்பளிப்பீர்கள் என நான் நம்புகிறேன். எப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம பிள்ளைகள் வளர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். சினிமாவை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், சினிமாவில் சொல்லித்தராதே ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட போறாங்க. ஒரு படம் இருக்கா லவ் ஸ்டோரி இல்லாம, அந்த சினிமாவை பார்த்து பார்த்து அந்த ஆக்டர்ஸை பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைங்களோட மனசுல என்ன பதியும், அப்ப அந்த ஆக்டர்ஸ்லாம் பண்ற மாதிரி நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே தோணும். ஒரு படத்துல கூட லவ் ஸ்டோரி இல்லாம இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து அந்த ஆக்டர்ஸை தான் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரோல் மாடலாக யாரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நபியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில தான் வந்து நமக்கு வந்து வெற்றி இருக்கு. ஆனா இன்றைய பிள்ளைகள் இந்த சினிமாக்கள்ல நடக்கக்கூடிய நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்க சினிமால நடிக்கிற மாதிரி நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்ற ஆசையை வளர்த்துக்கிட்டு அலையறாங்க. சரி, சினிமாக்கள் தான் இப்படி அப்படின்னு சொன்னா, அந்த சினிமாக்களுக்காக விளம்பரங்களுக்காக ஒட்டப்படக்கூடிய வால் போஸ்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வால் போஸ்டர்ஸ் கூட ஆபாசங்கள் இல்லாம இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. இன்றைய தாய்மார்கள் பிள்ளைகளை வந்து ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நடுவரவர்களே, அவங்க யார பார்த்து பயப்படுறாங்க? சமூகத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. இன்றைய சமூகம் சீர்கெட்டு உள்ளது. இன்றைய கல்லூரிகள் கல்லூரிகளாக இல்லை, இன்றைய பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கங்கள் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஸ்கூல் காலேஜ் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை 100% ரிசல்ட், நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஏரியா முக்கில் அவங்க ஒரு பேனர் வச்சு கட் அவுட் வச்சு அவங்களுக்கு தேவைகள் அந்த விளம்பரங்கள் தான். பெண் குழந்தை பிறந்தாலே சுப செய்தி அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். ஆனா பெண் குழந்தை பிறந்தாலே அந்த பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், நகை போடணும் அப்படின்ற கவலைகள்லாம் தாய்மார்கள் படுவாங்க. இன்னைக்கு அந்த கவலையோட சேர்ந்து இந்த சமுதாயத்துல இந்த பெண் பிள்ளைய நான் எப்படி நல்லபடியா பாதுகாப்பா வளர்ப்பேன் அப்படின்ற கவலைகளும் சேர்ந்து இந்த தாய்மார்களுக்கு வந்து விடுகிறது. இப்படி திரும்பிய திசையெல்லாம் சீர்கேடுகளாக உள்ளது. சரி, சினிமாக்கள் மட்டும்தான் இப்படி இருக்கு, சீரியல்கள்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சினிமாக்களை விட ஒரு படி மேல போயிடுச்சு இந்த சீரியல்கள். அடுத்தவர்களுடைய கணவனை எப்படி அடையலாம், அடுத்தவர்களுடைய மனைவியை எப்படி அடையலாம் என்று இந்த கேவலமான கள்ளக்காதலையே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சீரியல்கள். எதிரணியில இருக்கவங்க எதை வச்சு பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைகளுடைய காதலுக்கு, வெறும் 1-2 பாயிண்ட்ஸ் வச்சு வேணா அவங்க பேசலாம், ஆனால் பெரிதும் காரணம் சமூகமே என்று நான் அடித்து கூறுகிறேன். நடுவரவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க, ஆனா இந்த சமுதாயம் அந்த பிள்ளைய அந்த காதலன்ற வலையில விழவிடாம இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், இவன் நல்லவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், தேவையில்லாததெல்லாம் பேசி அவனை அந்த காதலன்ற வலையில வந்து விழ வச்சிடறான். இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணாலே, டெய்லிக்கும் நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணாலே இன்னைக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பனின் மனைவியை அடைவதற்காக நண்பனையே கொலை செய்தவன் கைது, மது விருந்துடன் ஆண் நண்பர்களுடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய பெண் கற்பழித்து கொலை. இப்படிப்பட்ட நியூஸ்லாம் இல்லாம ஒரு நாள் கூட நியூஸ் பேப்பர்ஸ் வர்றது கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து வர நம்மளுடைய பிள்ளைகளுக்கு லவ் பண்றதோ இல்ல அடுத்தவங்களை அடையிறதோ தப்பில்லை அப்படின்னு தானே தோணும், ஆசை வரும். இன்றைய சமூகம் வந்து சீர்கேட்டு உள்ளது. எனவே இந்த சமூகம் சீர்பெற அல்லாஹ்விடம் துவா செய்தவளாக நமது நடுவரவர்கள் உம்ரா பயணத்தில் முதல் முதலாக காபாவை பார்த்து செய்த அதே துவாவை நானும் இங்கு பதிவு செய்தவளாக, யா அல்லாஹ், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாத தேசத்தில் இருந்து வருகிறேன், என் நாட்டின் பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாலியல் வன்கொடுமை இன்னும் குடும்ப வன்முறைகளில் இருந்து
நிரந்தரமாக காத்தருள்வாயாக என துவா செய்தவளாக சமூகமே இந்த பிள்ளைகள் வழி தவறுவதற்கும் காதலில் விழுவதற்கும் காரணம் என நான் அடித்து கூறிவிட்டு இந்த சமூகத்தையும் யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து கொடு என ஒப்படைத்து விட்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் ஸலாம் அல்லாஹு அக்பர் ஒரு அருமையான தலைப்பு இதை முறைப்படி தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சு இந்த சத்தமெல்லாம் இல்லாமல் சில லைட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இவங்களை வச்சு ஒரு நிகழ்வை எடுத்து இன்னும் கொஞ்சம் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்டை பேசலாம் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து என்னென்ன மாதிரி இதை கொண்டு போகலான்னு ஒரு அரை நாள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒளிபரப்பினோம்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கே தேவைப்பட வேண்டிய செய்தியாக இந்த நிகழ்வு அமையக்கூடும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கு சரி இப்போ இங்க நாலு ஆலிமாக்கள் விழுப்புரத்திலிருந்து பேசியிருக்கிறாங்க பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த நாலு பேர்ட்டையும் முதல்ல நான் ஒரு கேள்வியை வச்சிருந்தேன் மேடையிலே வச்சிருவோம் இந்த நாலு பேர்ட்டையும் நாலு பேர் ஆலிமாக்கள் தானே மாஷா அல்லாஹ் பாடம் கற்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தானே ஆமாம் ரொம்ப அற்புதமாக இந்த மக்கள் மேலே கவலை கொண்டு பேசினவங்க தானே ஆமாம் வாரம் வாரம் இது மாதிரி நம்ம ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு களத்தை நான் அமைக்கிறேன் நீங்கள் என் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களா ஆ எந்த ஊருக்குனாலும் எந்த நாட்டுக்குனாலும் ரெண்டு பேர் தலையாட்டினாங்க அங்கே நான் வரேன் கீழேருந்து ஒருத்தவங்க கை தூக்கியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் பேசணும் வந்து அது ரொம்ப முக்கியம் அல்ஹம்துலில்லா ரெண்டு பேர் தலையாட்டி இருக்கிறாங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் கேட்டுட்டு சொல்றேன் சரிதான் அவங்கவுங்க வீட்டில் என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு பிறகு ரெண்டு ஆண்டு காலமாக தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆலிமாக்களை கொண்டு மார்க்கத்தை படித்தவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணணும் வாழ்க்கையில் பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு டீமை தொகுத்து பல நாடுகள்லேருந்து நம்மளை பேசுறது கூப்பிடுறாங்க ஆனால் ஆளே இல்லை நான் மட்டும் சுற்றிட்டு இருக்கிறேன் ஒரு டீமை கட்டமைச்சா என் கூட பயணத்துக்கு வரக்கு ஒரு ஆளும் கிடச்சிரும்ல ஒரு பயணத்தோழி கிடச்ச மாதிரி ஆயிரும்ல ரெண்டு வருஷமாக நான் தனியாக சுற்ற வேண்டியதாக இருக்குது இப்போ வரும்போதும் சரிதான் அப்போ பயணத்துக்கு கூட துணைக்கு வர முடியாத ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேருந்து பிப்ரவரி 14 உலகத்துக்கு வந்து என்ன தினம்னு அறிவிக்கிறது அப்போ இங்கே ரெண்டு பேர் தலையாட்டி இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம்தான் போகும்போது ரெண்டு பேரையும் கூட கூட்டிகிட்டு போயிடலாம்னு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சரி என்னுடைய நிறைவு பகுதியில் சுருக்கமான ஒரு உரையை தான் நான் தரப்போகிறேன் அந்த சைடில் பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை மட்டும் யாராவது வாலண்டியர்ஸ் அமைதிப்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் நான் தொண்டவழி கத்தி பேசிக்கிட்டு இருப்பேன் அங்கே பின்னாடி டீ கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போமாவது வந்து காதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினும் மேலாக அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன் சில சமயம் அழுதுகிட்டு இருப்பேன் அங்கே எல்லாம் ரிலாக்ஸாக டீ சமோசா அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறையா அதையும் கடந்து தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா அதுலேயும் அல்லாஹ் சில படிப்பினை இலக்கம் நமக்கு தந்திருக்கிறான் சரி இப்போ இந்த மேடை காதல்ங்கிற தலைப்பு எடுத்து வச்சிருக்குது இப்போ இஸ்லாம் என்ன காதலுக்கு எதிரியா இஸ்லாமியர்கள்லாம் காதலிக்க கூடாதா இல்லை காதலே செய்யக்கூடாதா இஸ்லாம் எங்கேயாவது காதல் என்பது ஹராம்னு சொல்லியிருக்குதா அப்படியெல்லாம் இல்லை படிக்கிற வயசில் படிப்பை தொலைச்சிட்டு காதலுங்கிற பேரில் இப்லீஸுகள் பின்னாடி போகாத மிக கடுமையான பாதிப்புகள் உனக்குத்தான் உண்டு அதனால உன்னை நீ பாதுகாப்பு செஞ்சுக்கோ நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் கணவனை நல்லா காதலிக்கலாம் இல்லை நான் ஒருத்தனை விரும்புகிறேன் அப்படின்னா உன்னுடைய தாய் தகப்பனோட அனுமதியோட அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எது நல்லது எது கட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு நீ காதலிக்கலாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க
மதரசாவா இருந்தாலும் சரிதான், இன்னும் கல்யாணம் ஆகலை. 13 வயசுல இருந்து டீனேஜ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், கை கீழே போட்டுக்கோங்க, கை கீழே போட்டுருங்க. அப்போ தெளிவாக உங்களுக்கு தான் இந்த செய்திகள். கை தூக்கின பிள்ளைகள்லேருந்து ஒரு ஃபாத்திமா சபரிமாலாவது உருவாக வேண்டிய தேவை இருக்குது. ஊர் ஊராக இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கு. இஸ்லாம் காதலுக்கெல்லாம் விரோதி கிடையாது, அப்படி எங்கும் சொல்லப்படவும் இல்லை. ஆனால் காதல் என்ற பெயரில் இங்கே நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், துரோகங்கள், கருக்கலைப்புகள், இவைக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களாக யார் எடுத்து நிற்கிறதுனா முஸ்லீம்கள் தான் எடுத்து நிற்க முடியும். ஏன், அவங்களுக்கு தான் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது பாடமாகவே சொல்லித்தரப்பட்டிருக்கு. இப்போ எடுத்து பார்த்தேன் மொபைலில், வேலண்டைன்ஸ் டேனா என்ன அப்படின்னு. இந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்களும் மொபைலில் தேடி பாருங்க, வேலண்டைன்ஸ் டே என்ன காரணம் அப்படின்னு போட்டு பாருங்களேன். கிபி 270ல் ரோம் அப்படிங்கிற நாட்டினுடைய பகுதிகளில் திருமணம் என்பது தடை செய்யப்பட்டிருந்துச்சான். அப்படி கல்யாணம் பண்ணுனா ஆண்களுக்கு வந்து வீரம் குறைஞ்சிருது, அவங்கெல்லாம் போர்க்களத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணமே ஹராம்னு தடுக்கப்பட்டிருந்துச்சு கிபி 270ல். அப்போ சில ஆண்களுக்கு நம்ம முறையா திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழணுமேன்னு ஆசை வந்துச்சான். அப்போ அங்க இருந்த வேலண்டைன்ஸ் அப்படிங்கிற பாதிரியார் என்ன செஞ்சார்னா, இந்த ஆண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கார். உடனே அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த வேலண்டைன்ஸ் அப்படிங்கிற பாதிரியாருக்கு மரண தண்டனை கொடுத்து கொலை பண்ணிருச்சு. பிப்ரவரி 14ஆம் தேதி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் செத்து போயிருக்கிறார். அதனால ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு துக்க அனுசரிப்பு நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ காதலர் தினம்ங்கிற பேர்ல பிள்ளைங்க கிரீட்டிங் கார்டு கொடுத்து, பூ கொடுத்து, ஸ்வீட்டு கொடுத்து, ரெட் ரோஸு, ஒயிட் ரோஸு, அப்புறம் எல்லோ ரோஸு, வேற என்ன கலரில் ரோஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்தந்த கலர்லாம் வேலண்டைன்ஸ் டேக்கு அர்த்தப்படுத்தி இந்த பிள்ளைகள் அதை நம்பி சீரழிகிறாங்களே. வேலண்டைன்ஸ் டே என்பது ஒரு பாதிரியார் செத்து போன கொலை செய்யப்பட்ட நாள். இது மறைமுகமாக என்ன செய்தி தெரியுமா சொல்லுது, நீ காதல்ன்ற பேரில் போனால், படிப்பை விட்டுட்டு நீ போனா நீயும் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் தான். யார் செய்வா கொலைய? நீ ஒருத்தன் பின்னாடி போனல நம்பி, காதல்ங்கிற பேர்ல பேஸ்புக்கை பார்த்து வாட்ஸ்அப்பை பார்த்து, அவன் குரலை போல இந்த உலகத்துல வேற யாரு குரலும் இல்லை, ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ்லாம் என்னமா வாய்ஸ், அவன் குரலை கேட்டாலே எனக்கு எல்லா கவலையும் மறந்து போயிருதுன்னு நீ நம்பி போனல, அவன் உன்னை திட்டமிட்டு கொலை செய்வான், உணர்வால் கொலை செய்வான். அப்போ இந்த காதல் அப்படிங்கிற இந்த விஷயத்துல, அது குறிப்பா பிப்ரவரி 14ஆம் தேதி ஏன் அதிக கிரீட்டிங் கார்டு வைக்குது, இங்க மட்டும் இல்ல உலகம் முழுசுலயும் ஏன் நிறைய கிஃப்ட் விக்குது, அன்னைக்கு தேதியில மட்டும் ஏன் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சி தள்ளுறாங்க. இதை பேசக்கூடிய ஃபாத்திமா சபரிமாலா உட்பட, இதை பேசக்கூடிய ஆலிமாக்கள் உட்பட, இதை பேசக்கூடிய மார்க்கறிஞர்கள் உட்பட எல்லாரையும் அந்த முற்போக்காளர்கள், ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆட்கள், பெண்ணியம்ங்கிற பேரில் வெளியே பேசிக்கொண்டிருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சே எவ்வளவு பிற்போக்கானவங்க, எவ்வளவு மடத்தனமாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுங்கிறதே இல்லையா, கல்விங்கிறதே இல்லையா, இப்படி பேசுகிறாங்க, காதலுங்கிறது அவங்கவுங்க உரிமை இல்லையா, இஸ்லாத்தை விடவா நீங்க உரிமையை பெண்களுக்கு கொடுத்தீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திருமணம் என்று வந்தால் பெண்ணோட சம்மதம் ரொம்ப முக்கியம். பெண் வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிடிக்கலதான், தாயும் தகப்பனும் பார்த்து வைத்தாலும் பெண்ணோட சம்மதம் ரொம்ப முக்கியம். ஏகப்பட்ட ஹதீஸுகள் இதுக்கு ஆதாரமா இருக்கு. அவ்வளோ பெரிய உரிமை இஸ்லாம் தந்திருக்குது, நீ ஏன் அதுக்கு முன்னாடி வழிகேட்டில் போற? சமீபத்தில் ஒரு 3 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊர், அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது, மா உடனடியாக நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், அங்கேருந்து ஒரு ஆலிமாக்கள் வர்றாங்க திருநெல்வேலி என்னோட கூட்டத்துக்கு, உடனே வரணுமா, என்னம்மா விஷயம், லாக்டவுனுக்கு பிறகு
கொரோனாவினுடைய லாக்டவுனுக்கு பிறகு பிள்ளைகள்லாம் ஆன்லைன் கிளாஸ்னு வந்ததுக்கு பிறகு இங்க ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரியில அபார்ஷன் கேஸ் வருதுமா ஒரே ஒரு காலேஜ் புள்ள மட்டும் அஞ்சு தடவை அபார்ஷனுக்கு வந்திருக்கிறாமா அஞ்சு தடவை அபார்ஷன் கருப்பைக்குள்ள கரு தங்கிருச்சுன்னா அதை கலைக்கணும்னா அந்த மயக்க ஊசி வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுப்பாங்களாம் அவ்வளோ வலிக்குமா அவ்வளோ வலிக்குமா அதுக்கு பிள்ளைய பெத்தெடுத்துடலாங்கிற அளவுக்கு அவ்வளோ வலி வேதனைன்னு சொல்றாங்க டிஎன்சிங்கிறது இந்த பிள்ளைகள் ஒருத்தி மட்டும் அஞ்சு தடவை அபார்ஷனுக்கு போயிருக்கிறா அந்த ஆஸ்பத்திரியில கதர்றாங்க என்னம்மா இந்த பிள்ளைய என்னம்மா வளர்க்குறீங்க மூன்று கொலைகள் தற்கொலைகளாக நடந்திருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க காதல்ங்கிற பேர்ல அப்ப இமீடியட்டா நீங்க வாங்கன்னு சொல்லி பிறகு அங்க பள்ளிகளுக்கு சென்று அந்த பிள்ளைங்களை ஒருங்கிணைச்சு அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு 13 வயசுல உனக்கு பாலியல் ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி 13 வயசுல ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த ஹார்மோனோட வேலை என்ன எதிர்பாலினத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை தன்னோட இணைத்துக் கொள்ளணும் அதுதான் அதோட வேலையே ஆனால் உனக்கென்று ஒரு காலகட்டம் ஹலால் என்ற காலகட்டம் வர்ற வரைக்கும் நீ உன்னோட படிப்புல கவனம் செலுத்தி உன்னுடைய உடலை தயார்படுத்தி உன்னோட மனதை தயார்படுத்தி நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய ஹார்மோன்களினுடைய வேலைகளுக்குள்ள ஹலாலா போனா அதை தான் இஸ்லாம் திருமணம்னு சொல்லுது சட்டப்பூர்வமான அங்கீகாரம்னு சொல்லுது அதுக்குள்ள நீ போனா நீ நல்லபடியா வாழலாம் இல்லைன்னா என்னாகும் இல்லைன்னா என்னாகும் அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா என்கிட்ட ஒரு அம்மா அப்பா கூட்டிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் காலையில் அவள் வர்றா 11 கிளாஸ் படிக்கிறா படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்லா கவனிங்க 11 கிளாஸ் படிக்கிறா 2 வருஷமா ஒருத்தனை லவ் பண்றா அந்த பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க ஏமா பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டிதானே அவனும் முஸ்லீம்னு சொல்றீங்களே கல்யாணத்தை தான் பண்ணி விட்டுற வேண்டிதானேன்னு நான் கேட்குறேன் இல்லைம்மா அவன் சரியான கஞ்சா குடிக்கி கஞ்சா குடிக்கிறவன் ஆனா அவனை தான் கட்டுவேன்னு இவன் சொல்றா அவளை கூப்பிட்டு நான் 1.5 மணி நேரம் பேசினேன் அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான் 1.5 மணி நேரம் பேசினேன் கடைசியில் அவ சொல்றா நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை நானும் இது மாதிரி நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் ஓரளவுக்கு நல்ல பிள்ளையா மாறி இருக்கிறேன் அது மாதிரி நான் போய் அவனை திருத்துவேன் அப்படிங்கிறா எப்படி இந்த புரட்சியாளர்களுடைய புரட்சியை பார்த்தீங்களா இவ போய் அவனை திருத்துறாளாமா ஏமா இந்த பச்சை குழந்தைங்களா இருக்கிற இந்த டீனேஜ் பிள்ளைங்கெல்லாம் கை தூக்குனீங்களே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டு நான் இந்த இந்த மேடையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் எங்கேயாவது ஒரு வீட்டில் அது உங்கள் வீடாக இருக்கட்டும் உங்கள் பக்கத்து வீடாக இருக்கட்டும் உங்கள் பாட்டி வீடாக இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காரங்க வீடாக இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு பெண் தன்னோட கணவன்கிட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்காத வீட்டை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா இல்லை இங்கே இருக்க அம்மாக்களுக்கும் சேர்த்து கல்யாணமான பெண்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் அப்போ இதுதான் தர்ம சங்கடம் பார்த்துருக்குறீங்களா எங்கேயாவது என்கிட்ட லிஸ்டே இருக்கு என்னென்ன சண்டை எப்படி எப்படி டிசைன் டிசைனாக வரும் எப்படி எப்படி ஆண்களுக்கு கோபம் வரும் எப்படி எப்படி திட்டுவாங்க இவ எப்படி எப்படியெல்லாம் அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு பொருள் கொண்டு சகிக்க முடியாம அழுது கொண்டிருப்பான்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளவுதான் நீங்கள் நம்புகிற எந்த ஆணும் உங்களுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டெல்லாம் உங்க லட்சியத்துல உன ஒசத்தி வளர்த்துறக்காகவே நான் பிறந்து வாழ்றேன்னு எவனும் சொல்ல போறது இல்ல அவனுக்கு கோபம் வரும் அவன் கெட்ட வார்த்தையில திட்டுவான் அடிப்பான் எல்லாமே நடக்கும் அப்புறம் நம்ம அனுசரிச்சு சகித்து கொண்டு சரிங்கத்தான் விடுங்கத்தான் அப்படின்னு அடுத்த நாள் போனோம் எங்க அம்மாட்ட போய் இந்த கதையை சொன்னா அவ சொல்லுவா பொம்பளைங்க தானம்மா அனுசரிச்சு போகணும் எங்க பாட்டி கிட்ட போய் சொன்னா அவ சொல்றா உங்க தாத்தாட்ட நான் வாங்காத அடியா நீ வாங்க போற சரிதான் பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போகணும் நான் சொல்றேன் என்னுடைய கல்லூரி பிள்ளைகளுக்கு படிக்கிற வயசுல காதல் அப்படிங்கறதுல விழுந்துராம நல்லா படிங்க உங்களுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க உங்க ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போங்க சொந்த காலில் நின்னுங்க சம்பாத்தியம் உங்க சம்பாத்தியமா இருக்கட்டும் என்னைக்காவது சண்டையில வந்து கெட்ட வார்த்தை பேசுவான்ல பலார்னு கரண்டி எடுத்து முதுகுலே ரெண்டு போட்டு பேசுவியாடா அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை திடீர்னு அறவழுகும் நீ போடி உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு
திருப்பி ரெண்டு அப்பா அப்பி நீ போட அவங்க அப்பா வீட்டுக்கு. இது என் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின வீடுன்னு சொல்லணும். எப்ப சொல்ல முடியும்? நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன் சொந்த சம்பாத்தியத்துல நின்று உன் அறிவால் ஒரு சமூகத்தை நீ வளர்த்தெடுக்கும் போது உன்னால எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னா சொல்ல முடியுமா? முடியாது. எங்க அம்மா சொன்ன மாதிரி, எங்க பாட்டி சொன்ன மாதிரி பொம்பளைங்க தானமா அனுசரிச்சு போகணும். இது ஆணாதிக்க சமூகம். பேச வேண்டிய புரட்சியை விதைக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரபு தேசத்துல ரசூல்லாவின் பிறந்த பூமி எப்படி இருந்துச்சோ, இஸ்லாத்துக்கு முன்னாடி அறியாமை காலம் எப்படி இருந்துச்சோ, அப்படி ஒரு காலகட்டத்துலதான் இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த அறியாமையை மாற்றுவதற்கு நிறைய போராட வேண்டியிருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்கு. காதல்ல விழுகிறதுக்கு காரணம் பெற்றோர்களும் கிடையாது, சமூகமும் கிடையாது, அந்த புள்ளதான் காரணம். உனக்கு அறிவில்ல, இததான் சாப்பிடணுங்கிற அறிவு இருக்குல்ல, உனக்கு வந்து பெற்றோர்கள் பார்த்து உன்னை பாதுகாக்கணும், உனக்கு சமூகம் வந்து பார்த்து பாதுகாக்கணுமா? எல்லா இடத்திலும் கொரோனா கிருமிகள் பரவி விரவி கிடக்கிறது. மாஸ்க போட்டு உன்னை பாதுகாக்கணுங்கிற அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவாற்றல் உனக்கு இருக்கும் போது, மார்க்கமும் நீ படிக்கும் போது, நிறைய பயான்கள் காதல விழுகும் போது, இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்கிறது தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படித்தான் போவோம்னு போனீங்கன்னா மரணங்களை தடுக்க முடியாது, தற்கொலைகளை தடுக்க முடியாது, கருக்கலைப்புகளை தடுக்க முடியாது. காதல் என்ற பெயரில் படிப்பை தொலைத்து விட்டு பிள்ளைகள் சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்களும் இல்லை, சமூகமும் இல்லை, தங்களை பாதுகாத்து கொள்ளாத அவர்களினுடைய அறியாமைதான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற தீர்ப்பை சொல்லி அந்த அறியாமையை மாற்றுவதற்கு இங்கு இருக்கிற அத்தனை பெண்களும் சேர்ந்து முயற்சிப்போம். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வை நோக்கி அதற்காக துவா செய்வோம். இறைவன் நம் சமூகத்தை பாதுகாத்து தருவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.